நடிகர் அஜித் இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தொடங்கப்பட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அஜர்பைஜானில் அந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு கண்டிப்பாக திரைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வந்து சொல்லப்படுது. அதே போல் திரையரங்க வட்டாரத்துலேயும் கோடை விடுமுறைக்கு படம் வெளியாகிடும், தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் அஜித் அதுக்கடுத்ததாக என்ன படத்தில் வந்து நடிக்க போகிறார் அப்படின்ற தகவல் ஒரு 2-3 மாதமாகவே பரவிட்டு இருந்தது. ஏன் ஒரு 8 மாதம் விடாமுயற்சி படம் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட அந்த அஜித்தோடைய 63வது திரைப்படத்தை சிவா இயக்க போகிறாரு, சிறுத்தை சிவா இயக்க போகிறாரு, அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். அவங்க மீண்டும் வந்து ஒரு கூட்டணிக்கு இந்த 3 பேரும், அதாவது சன் நிறுவனம் மற்றும் சிவா அஜித் ஆகிய 3 பேரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த படம் 63வது படமாக இல்லாமல் 64வது படமாக வந்து மாறியிருக்கு. அப்போ 63வது படத்தை யார் இயக்க போகிறாங்க, யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்க போகிறார். மார்க் ஆண்டனி திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவர் வந்து அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு. ஏற்கனவே வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித் கதை சொல்லியிருக்காரு, அடிக்கடி சந்தித்து பேசுகிறாருங்கிறலாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதுக்கான உறுதியான தகவல் வந்து கிடச்சிருக்கு. அஜித் நடிப்பில் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்க போகிற அந்த திரைப்படத்தை எல்ரெட் குமார் வந்து தயாரிக்க போகிறார். இப்போ வந்து விடுதலை 2 அந்த படத்தெல்லாம் அவர் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறாரு. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமா அமைஞ்சிருக்கிறது நடிகர் அஜித்தோடைய சம்பளம் தான். இந்த திரைப்படத்திற்காக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் அவருடைய 63வது திரைப்படத்திற்காக 163 கோடி ரூபாய் வந்து சம்பளம் பேசப்பட்டிருக்கு. விடாமுயற்சி படத்துக்கு 105 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின அஜித் அது தன்னுடைய அடுத்த திரைப்படத்திற்கு 163 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து ஒப்பந்தமும் கையெழுத்தாயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் விரைவில் வெளியிடுவாங்க. அதாவது சம்பளம் பற்றி சொல்ல மாட்டாங்க, படத்துக்கான அறிவிப்பை இந்த விடாமுயற்சியோடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெறும் போது அந்த அது அறிவிப்பு வெளிவரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்க போகிறாரு. இது எல்லாமே இருந்தாலும் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அனைவரும் வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகராக இப்போ ரஜினிகாந்த் இருக்கார். ஜெயிலர் திரைப்படத்திற்கு அவருக்கு 80 கோடி கொடுத்துருந்தாலும் அதுக்கு பிறகு லாபத்தில் ஷேர் கொடுத்து 200 கோடி ரூபாய் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து செக்லாம் வந்து கொடுத்தது வந்து வெளியாகிருந்தது. ஆனால் அமௌண்ட் அதில் வந்து குறிப்பிடப்படல. ரஜினிக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லையும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லையும் சொல்லக்கூடியது என்னென்னா 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடத்துல வந்து விஜய் இருக்கார். அவருடைய 68வது திரைப்படத்திற்கு 150 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் விக்ரம் திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவருடைய சம்பளத்தை 150 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து 150 கோடி ரூபாயில் இருக்கும்போது ரஜினிகாந்த் 200 கோடி ரூபாயில் இருக்காரு. இந்த நிலையில தான் நடிகர் அஜித்தோடைய சம்பளம் 163 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வீடியோ மட்டும் இல்லாம இந்த செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கவும், டிவியே இல்லாம லைவ் நியூஸ் பார்க்கவும் news18tamil.com பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க.